இஸ்ரேல் போர் எதிரொலியால் தமிழ்நாட்டின் பிரபல சுற்றுலா தலத்திற்கு பாதுகாப்பு அதிகரிப்பது ஏன்? வட்டக்கானலுக்கும் இஸ்ரேலியர்களுக்கும் உள்ள தொடர்பு என்ன? கொடைக்கானல் நகரில் இருந்து சுமார் 6 கிலோமீட்டர் தொலைவில் இயற்கை எழில் கொஞ்சம் பகுதியாக அமைந்துள்ளதுதான் இந்த வட்டக்கானல். இந்த பகுதிக்கு இன்று ஏன் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது என்றால், நவம்பர் இறுதியிலும் டிசம்பர் மாத ஆரம்பத்திலும் யூதர்கள் அதிகளவு இங்கு வருவது வழக்கம். இயற்கையை ரசிப்பதற்காகவும் வழிபாடு நடத்துவதற்கும் அவர்கள் வட்டக்கானல் வருவதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே 2016 பிடிபட்ட ஐஎஸ் பயங்கரவாதிகள் இங்கு வரும் யூதர்களை கொல்ல சதித்திட்டம் தீட்டியது அம்பலமானது. அன்றிலிருந்து சோதனை சாவடி அமைக்கப்பட்டு தீவிர கண்காணிப்பு நடைபெறும் நிலையில் தற்பொழுது இஸ்ரேல் போரால் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. சார்பு ஆய்வாளர் தலைமையில் சுழற்சி முறையில் 3 காவலர்கள் 24 மணி நேரமும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஹமாசுடனான போரில் இஸ்ரேலுடன் இந்தியா துணை நிற்கும் என்று பிரதமர் மோடி அறிவித்திருந்த நிலையில் காங்கிரஸ் கட்சி பாலஸ்தீனத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ளது. காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. அப்போது பாலஸ்தீனத்திற்கு ஆதரவு தெரிவித்து கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. முன்னதாக இஸ்ரேல் மீது ஹமாஸ் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்த தொடங்கியதும் இந்திய அரசு இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவித்தது. அதனைத் தொடர்ந்து காங்கிரஸும் ஹமாஸ் தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்தது. இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சி நிறைவேற்றிய தீர்மானத்தில் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்திற்கும் இடையிலான மோதலை தீர்க்க பேச்சுவார்த்தையே சரியான தீர்வு என்று வலியுறுத்தியுள்ளது. வன்முறை ஒருபோதும் தீர்வு தராது என்றும் போரை நிறுத்த வேண்டும் என்றும் காங்கிரஸ் தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டது. இஸ்ரேல் மீதான ஹமாஸின் தாக்குதல் மற்றும் காசா மக்கள் மீதான இஸ்ரேலின் பதிலடி தாக்குதல்களை கண்டிப்பதாக மார்க்சிஸ்ட் கட்சி குறிப்பிட்டுள்ளது. திடீர் உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜி சிகிச்சைக்கு பிறகு மீண்டும் சிறைக்கு மாற்றப்பட்டார். சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டுள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜி புடல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். செந்தில் பாலாஜிக்கு ஏற்கனவே இதய அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ள நிலையில் நெஞ்சு எரிச்சல் இருப்பதாக கூறியுள்ளார். இதையடுத்து மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் இதய துடிப்பில் மாற்றம் இருந்ததால் திங்கட்கிழமை காலை 6:15 ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். போமந்தூரார் அரசு மருத்துவமனையிலிருந்து சென்ற சிறப்பு மருத்துவக்குழு அவருக்கு சிகிச்சை அளித்தது. மேலும் இதய அறுவை சிகிச்சைக்காக காலிலிருந்து நரம்பு எடுக்கப்பட்டதால் காலில் கடுமையான வலி இருந்ததாகவும் அதிகாலையில் படுக்கையிலிருந்து எழுந்தபோது அவர் தவறி விழுந்ததாகவும் கூறப்படுகிறது. இதற்காகவும் சிகிச்சை அளிக்கப்பட்ட பின்னர் பிற்பகலில் மீண்டும் புடல் சிறைக்கு செந்தில் பாலாஜி அழைத்துச் செல்லப்பட்டார். அரியலூர் மாவட்டம் கீழப்பழுவூர் அருகே நாட்டு பட்டாசு தயாரிப்பு ஆலையில் நிகழ்ந்த வெடிவிபத்தில் பலியானோர் எண்ணிக்கை 12 உயர்ந்த நிலையில் பட்டாசு தொழிற்சாலை உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். வெற்றியூரில் ராஜேந்திரன் என்பவருக்கு சொந்தமான நாட்டு பட்டாசு ஆலை மற்றும் குடோன் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் தீபாவளி விற்பனைக்காக ஃபேன்சி ரக பட்டாசுகளை தயாரிக்க சிவகாசி அருகே உள்ள சாத்தூரில் இருந்து ஆட்கள் வரவழைக்கப்பட்டு பணிகள் தீவிரமாக நடந்து வந்தன. திங்கட்கிழமை காலை 40 பணியாளர்கள் பணிக்கு வந்து வழக்கம் போல் பணி செய்து வந்தனர். இதில் சிலர் உணவு இடைவெளிக்காக வெளியே சென்றதாக கூறப்படுகிறது. அப்போது காலை 9:30 அளவில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. 3 மேலாக பட்டாசுகள் தொடர்ந்து வெடித்துக் கொண்டே இருந்தன. சாப்பாடு டைம் அவர் சாப்பிட போறப்ப திடீர்னு ஒரு சவுண்டு கேட்டோமே வீடெல்லாம் அப்படியே குலுங்கின மாதிரி கூரையெல்லாம் வந்து மண் மாதிரி கொட்டுனுச்சு. ஸோ உடனே வெளில வந்து ஃபயர் தான் ஆயிடுச்சு, நம்ம வெடிக்கடை தான் ஃபயர் ஆயிடுச்சு. உடனே அங்கேருந்து தாவி பார்த்தா ஒரே புகை. இந்த விபத்தில் 12 உயிரிழந்தனர். அவர்களின் உடல்களும் ஆலையில் இருந்த பொருட்களும் சுமார் 200 தூரத்திற்கு தூக்கி வீசப்பட்டு கிடந்தன. மேலும் இந்த விபத்தில் காயமடைந்தவர்கள் தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் அரியலூர் அரசு மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே பட்டாசு தொழிற்சாலை உரிமையாளர் ராஜேந்திரன் மற்றும் அவரது மருமகன் அருண் ஆகியோர் கீழப்பழுவூர் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். திருச்செந்தூரில் கடத்தப்பட்ட 1.5 குழந்தை சேலத்தில் மீட்கப்பட்ட நிலையில் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட பெண் திடீரென உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் மணவாளபுரத்தைச் சேர்ந்த முத்துராஜ் என்பவரின் 1.5 ஆண் குழந்தை கடந்த 5 திருச்செந்தூர் கோயிலில் கடத்தப்பட்டது. இது தொடர்பான புகாரை அடுத்து சிசிடிவி காட்சிகளை காவல்துறையினர் ஆய்வு செய்தபோது சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே உள்ள தென்னம்பிள்ளையூரைச் சேர்ந்த பாண்டியன் மற்றும் திலகவதி தம்பதி குழந்தையை கடத்தியது தெரியவந்தது. கோவை மாவட்டம் ஆலந்துறை அருகேயுள்ள முட்டத்துவயல் கிராமத்தில் பதுங்கியிருந்த இருவரையும் காவல்
காவல்துறையினர் கைது செய்தனர். அப்போது தென்னம்பிள்ளையூரில் உள்ள திலகபதியின் தாயார் பாக்கியலட்சுமியிடம் குழந்தை இருப்பதாக அவர்கள் தெரிவித்தனர். விசாரணைக்கு பிறகு ஆலந்துறை காவல் நிலையத்திற்கு இருவரையும் அழைத்துச் சென்றபோது திலகபதிக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மயங்கி விழுந்ததாக கூறப்படுகிறது. உடனடியாக பூலுவப்பட்டியில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு காவல்துறையினர் அழைத்துச் சென்றபோது அவர் வழியிலேயே உயிரிழந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இதனிடையே தென்னம்பிள்ளையூரில் இருந்த குழந்தையை தனிப்படை காவல்துறையினர் மீட்டனர். 4 நாட்களில் குழந்தை பாதுகாப்பாக மீட்கப்பட்ட போதும் கடத்தலில் ஈடுபட்ட பெண் காவல்துறை விசாரணையின் போது சந்தேகத்திற்கிடமான வகையில் உயிரிழந்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அடுத்த ஆண்டு மக்களவைத் தேர்தல் நடைபெற இருப்பதால் தமிழகத்தில் பொதுத் தேர்வு அட்டவணை மாற்றப்பட வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் 2023-2024 கல்வி ஆண்டிற்கான பொதுத் தேர்வுகள் மார்ச் ஏப்ரல் மாதங்களில் நடைபெற உள்ளன. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் மார்ச் 18ஆம் தேதியிலிருந்தும் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் மார்ச் 19ஆம் தேதியிலிருந்தும் துவங்க உள்ளதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் அடுத்த ஆண்டு ஏப்ரல் 8ஆம் தேதி முதல் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த 3 தேர்வுகளையும் சேர்த்து சுமார் 27 லட்சம் மாணவர்கள் தேர்வெழுத உள்ளனர். இந்நிலையில் அடுத்த ஆண்டு மக்களவைத் தேர்தலும் நடைபெற உள்ளதால் பொதுத் தேர்வு தேதிகள் மாற்றப்பட வாய்ப்புள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். எனினும் அவை தற்காலிகமானதே என்றும் இறுதியானது அல்ல என்றும் தெரிவித்துள்ளனர். நாடாளுமன்ற தேர்தலுக்கான அட்டவணை வெளியான பிறகு மீண்டும் ஒருமுறை தேர்வுக்கான தேதிகளை ஆய்வு செய்து அதன் பிறகு இறுதி செய்யப்படும் என்று கல்வித்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. நாடாளுமன்ற தேர்தல் முன்கூட்டியே அதாவது மார்ச் ஏப்ரல் மாதங்களில் நடந்தால் தேர்வு அட்டவணை மாறக்கூடும் என்றும் தேர்தல் மே மாதத்தில் நடைபெற்றால் எவ்வித பாதிப்பும் இருக்காது என்றும் கூறப்படுகிறது. காவிரி விவகாரத்தில் போராட்டம் நடத்துவது தொடர்பாக திமுக மாவட்ட துணைச் செயலாளர் பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறையில் நடைபெற்ற இந்தியா கூட்டணி ஆலோசனைக் கூட்டத்தில் காவிரி நதிநீர் விவகாரத்தில் கர்நாடகாவை எதிர்த்து போராடுவது போல் ஒரு மாயையை உருவாக்க வேண்டும் என்று திமுக மாவட்ட துணைச் செயலாளர் ஞானவேலன் பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. காவிரி விவகாரத்தில் கர்நாடகா மற்றும் மத்திய அரசை கண்டித்து டெல்டா மாவட்டங்களில் நாளை முழு அடைப்பு போராட்டம் நடைபெற உள்ளது. இது தொடர்பாக நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பேசியதை மயிலாடுதுறை தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏ ராஜ்குமார் தனது முகநூல் பக்கத்தில் நேரலை செய்ததை சர்ச்சைக்கு காரணமாகியுள்ளது. ஆனால் நாம் முழுமையாக இருக்க வேண்டும், எதிர்க்கணும், எதிர்க்கணுங்கிற ஒரு மாயை காட்டணும், காட்டினாதான் உண்மையே காட்டணும், மாயை காட்டணும். அப்பதான் வந்து இங்க இருக்கிற ராஜ்குமார் எம்எல்ஏ கடுமையா பேசணும். பேசினாதான் நீ சரி, இங்க இருக்கிற தமிழர்கள் ஒன்னா இருக்கான், காங்கிரஸ் காரனா இருந்தாலும் ஒன்னா இருக்கான், எல்லாம் ஒன்னாதான் இருக்கான், தலைவரோட நிக்கலாம், எதிர்க்கிறதா போராடுவாங்க காங்கிரஸ் காரங்க அப்படிங்கிற உணர்வு மக்கள் இடத்துல வரணும். இந்த வீடியோவை தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, காவிரி விவகாரத்தில் திமுக தமிழ்நாடு மக்களை ஏமாற்றும் நோக்கில் கர்நாடக காங்கிரஸ் அரசை எதிர்ப்பது போன்ற ஒரு மாயையை காட்ட போராட்டம் நடத்துவதாக விமர்சித்துள்ளார். அவர்களின் உண்மையான நோக்கம் பிரச்சினைக்கு தீர்வு காணாமல் மக்களை ஏமாற்றி அரசியல் செய்வது மட்டுமே என்பதை திமுகவினர் வாயாலேயே ஒப்புக்கொண்டிருப்பதாக அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். இந்த கூடுதல் வாயிலாக அன்றையதும் நான் பேசிய வார்த்தையை என்றென்றைக்கும் நான் அது போல வார்த்தையை பேசியிருந்தால் அது வருத்தத்தை இந்த கூடுதல் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு எந்த காலத்திலும் அனைத்து அண்ணாதவர்கள் கொள்கைகள் போல் யாரும் மனசை பின்படுகிற வகையிலும் எந்த காலத்திலும் இருக்காது. அமைச்சர் உதயநிதியை விமர்சித்து பேசிய அதிமுக முன்னாள் எம்எல்ஏ குமரகுரு உயர்நீதிமன்றத்தின் நூதன உத்தரவை அடுத்து பொதுக்கூட்ட மேடையில் வருத்தம் தெரிவித்தார். கள்ளக்குறிச்சியில் கடந்த 19ஆம் தேதி நடைபெற்ற அதிமுக கூட்டத்தில் பேசிய முன்னாள் எம்எல்ஏ குமரகுரு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குறித்து அவதூறாக பேசியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதனையடுத்து அவர் முன்ஜாமீன் கேட்டு உயர்நீதிமன்றத்தை நாடினார். இதனை விசாரித்த நீதிபதி ஜெயச்சந்திரன் எந்த இடத்தில் அவதூறாக பேசினாரோ அதே இடத்தில் பொதுக்கூட்டம் நடத்தி தனது பேச்சுக்கு பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று குமரகுருவுக்கு உத்தரவிட்டார். இதனையடுத்து கள்ளக்குறிச்சி மந்தைவெளியில் நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய குமரகுரு தன்னுடைய பேச்சுக்கு வருத்தம் தெரிவிப்பதாக கூறினார். பேசியது தவறு என கருதியதால் மறுதினமே தான் வருத்தம் தெரிவித்ததாகவும் குமரகுரு குறிப்பிட்டார்.
கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்படுத்தப்பட்ட தரங்கம்பட்டி பகுதியில் போடப்பட்ட புதிய தார் சாலையை சேதப்படுத்தி வீடியோ வெளியிட்டதாக கூறி 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வீடியோ இணையத்தில் வெளியான நிலையில் மாவட்ட ஆட்சியர் பிரபு சங்கர் நேரில் ஆய்வு செய்து சாலை தரமாகத்தான் இருக்கிறது என்று தெரிவித்தார். அத்துடன் புதிய சாலை போடப்பட்டு அது செட் ஆவதற்கு 48 முதல் 72 மணி நேரம் ஆகும் எனவும் விளக்கம் அளித்தார். அந்த ஒப்பந்தமே நடவடிக்கை எடுக்கப்படுறேன். இப்போ உண்மையிலே செஞ்சு அவர் மேலே எனக்கு அவருக்கும் எனக்கும் சொந்தம்லாம் கிடையாது. அவர் இப்போ சரியாக செஞ்சிருக்கிற மாதிரி தான் இது வரைக்கும் ஆய்வு தெரியுது. ஆனால் அப்பகுதியைச் சேர்ந்த ஒருவருக்கு சாலை போடுவதற்கான ஒப்பந்தம் கிடைக்காததால் அவரின் தூண்டுதலின் பேரில் சிலர் சாலை போடப்பட்ட சிறிது நேரத்திலேயே அதை சேதப்படுத்தியதாக புகார் அளிக்கப்பட்டது. இதன் பேரில் தரங்கம்பட்டியைச் சேர்ந்த தயாளன், ராகுல்காந்தி, குமரக்கவுண்டனூர், சந்திரன், துறை ஆகிய 4 பேர் மீது 3 பிரிவுகளின் கீழ் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். திமுக எம்பி ஜெகத் ரட்சகன் தொடர்புடைய இடங்களில் நடைபெற்று வந்த சோதனை நிறைவு பெற்றுள்ளது. திமுக எம்பி ஜெகத் ரட்சகனுக்கு தொடர்பான இடங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் 4.5 கோடி ரூபாய் மற்றும் 2.5 கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜெகத் ரட்சகன் நடத்தி வரும் அறக்கட்டளைக்கு 6 ஆண்டுகளுக்கு முன்பே வரிவிலக்கு ரத்து செய்யப்பட்டதாகவும் ஆனாலும் வரி செலுத்தாமல் ஏய்த்ததாகவும் எழுந்த புகாரின் அடிப்படையில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தியதாக கூறப்படுகிறது. கடந்த வியாழக்கிழமை முதல் 5 நாட்களாக அவருக்கு தொடர்புடைய 40க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை நடைபெற்றது. இதில் 4.5 கோடி ரூபாய் மற்றும் 2 கிலோ 700 கிராம் தங்கம் கைப்பற்றப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே சென்னை அடையாறில் உள்ள ஜெகத் ரட்சகனின் வீட்டிற்கு சென்ற வருமான வரித்துறை இயக்குநர் சுனில் மாத்தூர் மற்றும் 3 துணை இயக்குநர்கள் ஜெகத் ரட்சகனின் மகள் ஸ்ரீநிஷா மற்றும் மருமகன் நாராயணசாமியிடம் தனித்தனியாக 10 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை நடத்தினர். அவர்களின் வீட்டிலிருந்து கைப்பற்றிய பணம் மற்றும் விலை உயர்ந்த கை கடிகாரங்களுக்கான ஆவணங்கள் குறித்து விசாரணை நடைபெறுவதாக கூறப்படுகிறது. இதையடுத்து சோதனை நடைபெற்ற இடங்களில் இருந்து பெட்டி பெட்டியாக ஆவணங்களை அதிகாரிகள் எடுத்துச் சென்றனர். சவிதா குடும்பத்தில் தொடர்புடைய இடங்களில் 18 கிலோ தங்கக்கட்டைகளும் 27 கோடி ரூபாய் ரொக்கமும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வரி ஏய்ப்பு புகார் தொடர்பாக சென்னையில் சவிதா கல்வி குழுமத்திற்கு தொடர்புடைய இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர். சென்னை தண்டலத்தில் உள்ள சவிதா நிகர்நிலை பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள மருத்துவக் கல்லூரி, பொறியியல் கல்லூரிகளும், வேலப்பஞ்சாவடியில் உள்ள சவிதா பல் மருத்துவக் கல்லூரியிலும் சோதனை நடைபெற்றது. மேலும் சவிதா கல்வி குழுமம் உரிமையாளருக்கு சொந்தமான வீடு, அலுவலகங்கள் என 20க்கும் மேற்பட்ட இடங்களில் 100க்கும் அதிகமான அதிகாரிகள் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். கடந்த 5 நாட்களாக நடைபெற்ற இந்த சோதனைகள் நிறைவு பெற்ற நிலையில் அங்கு கணக்கில் காட்டப்படாத 18 கிலோ தங்க கட்டிகள், 27 கோடி ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் முன்னேற்பாடுகள் தொடர்பாக பாஜக மையக்குழு கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற உள்ளது. பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகித்த அதிமுக அண்மையில் விலகிய நிலையில் மாவட்ட தலைவர்கள் மற்றும் மாநில நிர்வாகிகள் கூட்டம் அண்ணாமலை தலைமையில் ஏற்கனவே நடைபெற்றது. இந்நிலையில் சென்னை தியாகராய நகரில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் பாஜக மையக்குழு கூட்டம் நடைபெறுகிறது. பிற்பகல் 3 மணி அளவில் தொடங்கும் கூட்டத்தில் பாஜக தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் பி எல் சந்தோஷ், மாநில தலைவர் அண்ணாமலை, துணைத் தலைவர் கருநாகராஜன், சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொள்கின்றனர். இந்த கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து அதிமுக விலகியது, புதிய கூட்டணி அமைப்பது, தேர்தலுக்கான வேலைகளை துரிதப்படுத்துவது, பூத் கமிட்டி நடவடிக்கைகள் குறித்து விரிவாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் தமிழ்நாடு அரசியல் சூழல் குறித்தும் இக்கூட்டத்தில் விரிவாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட இருக்கிறது. இதற்கு முன்பு காலை 10 மணியிலிருந்து கமலாலயத்தில் பல்வேறு அணிகளின் கூட்டம் பி எல் சந்தோஷ் தலைமையில் நடைபெறும் என்றும் கூறப்பட்டுள்ளது. கூட்டணியிலிருந்து அதிமுக விலகிய நிலையில் இன்று நடைபெறும் பாஜகவின் மையக்குழு கூட்டம் அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. மத்தியில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தால் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார். இந்தியா முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தக்கோரி காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. 5 மாநில தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் டெல்லியில் காங்கிரஸ் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் முன்னாள் தலைவர் சோனியாகாந்தி, ராகுல்காந்தி மற்றும் காங்கிரஸ் முதலமைச்சர்கள் சித்தராமையா, அசோக் கெலாட் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய ராகுல்காந்தி, இந்தியா முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த பாஜக அரசை வலியுறுத்துவோம் என்றும், இல்லையேல் அவர்கள் பதவி விலக வேண்டும் என்றார்.
காங்கிரசாலும் முதலமைச்சர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த சம்மதம் தெரிவித்திருப்பதாகவும் ராகுல் கூறினார். சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாக பிரதமர் அமைதியாக இருப்பது அவரால் முடியாது என்பதையே காட்டுவதாகவும் ராகுல்காந்தி விமர்சித்தார். காங்கிரசில் உள்ள 4 முதலமைச்சர்களில் 3 இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்தவர்கள் என்றும், அதே நேரத்தில் பாஜகவில் உள்ள 10 பேரில் 1 மட்டுமே இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்தவர் என்றார். பாலிவுட் நடிகர் ஷாருக் கானுக்கு தொடர்ந்து கொலை மிரட்டல் வந்ததை அடுத்து அவருக்கு Y+ பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதற்கான செலவு தொகையை ஷாருக் கானே ஏற்றுக்கொள்கிறார். பத்தான் ஜவான் என தொடர் வெற்றி படங்களை கொடுத்தது மட்டுமல்லாமல் கோடிக்கணக்கில் வசூலை வாரி குவித்து மீண்டும் வசூல் மன்னனாக உருவெடுத்துள்ளார் ஷாருக் கான். தொடர் வெற்றி ஒருபுறம் என்றாலும் அவரது உயிருக்கு ஆபத்திருப்பதாக உளவுத்துறைக்கு தகவல் கிடைத்துள்ளது. இந்த அச்சுறுத்தல் காரணமாக ஷாருக் கானுக்கு Y+ பாதுகாப்பை மகாராஷ்டிரா அரசு வழங்கியுள்ளது. இதற்கு முன்னதாக 2 காவலர்கள் மட்டுமே பாதுகாப்பு கொடுத்து வந்திருந்தனர். இனி ஆயுதம் தாங்கிய 5 காவலர்கள் அவரது வீட்டிற்கு 24 மணி நேரமும் பாதுகாப்பு வழங்குவார்கள். அதோடு மட்டுமல்லாமல் ஷாருக் கானின் பாதுகாப்புக்கு துப்பாக்கி ஏந்திய 6 காவலர்கள் உடனிருப்பார்கள். இதற்கான செலவு தொகையை ஷாருக் கானே ஏற்றுக்கொண்டுள்ளார். ஏற்கனவே நடிகர் சல்மான் கானுக்கு Y+ பாதுகாப்பு வழங்கப்பட்டதை அடுத்து தற்போது அந்த பாதுகாப்பு வளையத்தில் ஷாருக் கானும் இணைந்துள்ளார்.